ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரகதி இலவச பெண் கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கு வந்து 30,000 ரூபாய் பெண்களுக்காக கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணலாம், என்ன கல்வி தகுதி, எங்கே போய் அப்ளை பண்ணோம், இது போன்ற ஒரு சில முக்கியமான தகவல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு வந்து இன்ஜினியரிங் டிப்ளமா கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங்கில் வந்து ஃபஸ்ட் இயர் ஆகட்டும், டிப்ளமா ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமாக வந்து கேர் கேண்டிடேட்டாக இருக்கணும், பெண்களுக்கு மட்டும் அது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஏஎஸ்டி அப்ரூவ் பண்ண காலேஜாக இருக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலேஜ் வந்து ஏஎஸ்டி அப்ரூவ்டாக இருக்கணும். அப்போதான் வந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஸ்கீம் கீழே வந்து உங்களுக்கு 30,000 கொடுப்பாங்க. இதுக்கு என்ன கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிப்ளமோல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு ஃபேமிலியில் 2 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா 2 பேரும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, 8 லட்சத்துக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணலாம். இந்த பிரகதி ஸ்கீம் கீழே ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடைக்கும்னா 30,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு வந்து 7.5, ஓபிசி கேண்டிடேட்க்கு வந்து 27% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்னா, அவங்களுடைய மார்க் ஷீட் தேவைப்படும், 10th 12th, அப்புறம் வேறு எதாவது மார்க் ஷீட் எதனா இருந்துச்சுன்னா அது தேவைப்படும். அப்புறம் ஃபேமிலி ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுக்கப்புறம் டிப்ளமோ டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்க அட்மிஷன் லெட்டர் தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கின்ற காலேஜில் வந்து ஒரு பொனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி தரணும். அதான் அந்த காலேஜ் தான் நீங்கள் படிக்கிறீங்களா, எந்த இயர் படிக்கிறீங்க, ஸோ அதுக்கான பொனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ நாங்கள் வாங்கி தரணும். அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் ரெசிப்ட், அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் லிங்க் பண்ண பேங்க் பாஸ்புக்கோட காப்பி, அதில் கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக இருக்கணும். முக்கியமாக அக்கௌண்ட் வந்து உங்கள் பேரில் இருக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகிரிக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு லெட்ரு, நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ட்ரூன்ட்டு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு லெட்ரு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். இதுக்கு வந்து எங்கே அப்ளை பண்ணோம்னா AICTE-india.org, இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதில் தான் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன டாக்குமெண்ட் எடுத்து வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். போஸ்டல் மூலமாக அனுப்பக்கூடாது, இமெயில் மூலமாக அனுப்பக்கூடாது. முழுக்க முழுக்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இன்ஜினியரிங் டிப்ளமோவில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கின்ற கேர்ள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம், வேறு யாரும் அப்ளை பண்ணக்கூடாது. இதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நான் கொடுத்த அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.